ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்ததோட கண்டினியூட்டை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும், வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அம்பானி வந்து எப்போதுமே நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குகிற பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழித்து வந்து இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட இங்கிலீஷ் நாலேஜை மட்டும் வளர்த்தது இல்லாமல் அரபு மொழியோட நாலேஜையும் நல்லா வளர்த்துட்டாங்க. கொஞ்ச நாளையே அரபு மொழியை வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட அவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போம்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து பிரவீன் பாய் தாக்கர். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே லட்சியம்தான், என்னென்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்ற லட்சியம்தான். அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேற யார்கிட்டையாவது வேலை செஞ்சு நம்ம கை கட்டி நின்று சம்பளம் வாங்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படியாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சாங்க. பிரவீன் பாய் தான் முதல் வந்து தொழில் தொடங்கியிருக்காங்க 1953. அது வரைக்கும் அவங்க வந்து அவங்க அண்ணனோட பாப்புலர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலையன்ஸ் அப்படின்ற பேரில் வந்து வியாபாரம் தொடங்கினாங்க. என்ன வியாபாரம் அப்படின்னா ரோலெக்ஸ், கெனான், அவங்க அந்த பொருட்களெல்லாம் அந்த கம்பெனியோட பொருட்களெல்லாம் வாங்கி வியாபாரம் பார்த்தாங்க. அந்த ரிலையன்ஸுன்ற பேர் வந்து அம்பானிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதோட அர்த்தம் வந்து நம்பி இருத்தல் அப்படின்றதாகும். கொஞ்சம் மாதத்துலேயே வந்து பிரவீன் பாயோட வியாபாரம் வந்து நல்லா வியாபாரம் ஆகி மெர்டிஸ் அப்படின்ற காரை வாங்கி அதில் அம்பானியையும் உட்கார வச்சு காரை சுற்றி கார்லேயே உட்கார வச்சுட்டு தன்னோட வியாபார வெற்றியை பற்றி இது பண்ணாங்க. இதை பார்த்ததும் அம்பானிக்கு வந்து தனியார் தொழில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற ஆசை ரொம்பவே இருந்துச்சு. 1954 வந்து தன்னோட ஊருக்கு திரும்ப வந்துட்டாங்க. அப்போ வந்து குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அவங்களோட மனைவி பேர் கோகிலா பெண். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பியும் ஏடனுக்கு போய் தன்னோட பழைய வேலையிலேயே சேர்ந்துட்டாங்க. அம்பானியோட வேலையை பார்த்து அவங்களோட உழைப்புக்கு பரிசாக வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்ற பதவியை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து அம்பானியோட சம்பளம் வந்து இந்திய மதிப்பில் 1200 ரூபாய். 1200 ரூபான்றது வந்து 1954 ரொம்பவே பெரிய விஷயம்தான். இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த சம்பளத்தில் திருப்தி இல்லை. அவங்களுக்கு வந்து பெரிய பணக்காரங்களாகணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. எப்படியாவது பணம் சம்பாதிச்சு இந்தியாவில் போய் தொழில் தொடங்கணும் அப்படின்ற ரொம்ப கனவுலே இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனைவி வந்து ஒரு நாள் கேட்டாங்க, அந்த கையில் வந்து நாணயத்தை வச்சுட்டு இந்த நாணயம் எல்லாம் பார்த்தா வெள்ளியில் செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் அம்பானிக்கு வந்து நல்லா உத்து பார்த்துட்டு இதை நம்ம உருக்கி ஏன் வெள்ளி நகை செஞ்சு மார்க்கெட்டில் விற்கக்கூடாது அப்படின்னு யோசித்திருக்காங்க. அப்போம்போது அதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காங்க, ஒரு நல்ல வெற்றியே கிடச்சிச்சு. கிடச்ச உடனே அதையே அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக காலையிலையும் நைட்டும் செஞ்சு பார்த்துருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் வந்து கேட்டு நாணயம் எல்லாரையும் வாங்கியிருக்காங்க. இப்போ 95 ரூபா வந்து நீங்கள் நாணயமாக தந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா வந்து பணத்தாளாக தரேன் அப்படியே சொல்லியே நிறையா நாணயம் வாங்கியிருக்காங்க. அப்படியே நிறையா ஒரு 5-6 மாதம் வந்து நல்லா வேலை பார்த்துட்ருக்கையில் 7-ஆம் நாட்டில் வந்து நாணய தட்டுப்பாடு வந்துருச்சு. ஏன் திடீர்னு நாணய தட்டுப்பாடு வருது அப்படின்னு அந்த அரசாங்கம் வந்து இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு வரையில கடைசி எல்லா டெஸ்டினேஷனும் யார் மேலே வந்துருந்துச்சுன்னா அம்பானி மேலே தான் வந்து இருந்துச்சு. அப்போம்போது அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கும்போது அந்த உலைக்களத்தில் வந்து நிறையா நாணயத்தை ஏற்றப்படாமல் வச்சுருந்துருக்காங்க. அதோட வந்து அதோட அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாணயத்தை உருக்குறதுக்கு வந்து எதுவும் பனிஷ்மெண்ட் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதிகாரிகளுக்கு அது ஏமாற்றமாக போச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு